நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் கேரளாவில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் தண்ணீர் கேட்கும் பாவனையில் உள்ளே நுழைந்த வாலிபர் அவரை பலாத்காரம் செய்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டம் கஞ்சரப்பள்ளியைச் சேர்ந்த பதிமூணு வயது சிறுமி நேற்று முன்தினம் டிசம்பர் ஐந்து மாலை தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது அங்க வந்த அருண் சுரேஷ் வயது இருபத்தைந்து என்ற வாலிபர் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் தனக்கு தாகமாக இருப்பதாகவும் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருமாறும் கேட்டுள்ளார் அந்த சிறுமியோ தண்ணீரை எடுக்க சமையல் அறைக்கு சென்றபோது பின் தொடர்ந்து வீட்டுக்குள் புகுந்து வலுக்கட்டாயமாக பலாத்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டான் இதையடுத்து சிறுமி தனது பெற்றோருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த கொடூரத்தை விவரித்துள்ளார் உடனடியாக சிறுமியின் பெற்றோர்கள் போலீசிலும் புகார் அளித்தனர் இந்த புகாரையடுத்து போலீசார் குற்றவாளியை தீவிரமாகவும் தேடி வந்தனர் இந்நிலையில்தான் கோட்டையத்தில் உள்ள ஒரு ரப்பர் தோட்டத்தில் பதுங்கியிருந்த குற்றவாளியான அருண் சுரேஷை போலீசார் நேற்று கைதும் செய்தனர் மேலும் சிறுமியை கற்பழித்த குற்றவாளி மீது போக்சோ சட்டமும் பாய்ந்துள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க